சிக ராசி என்று சொல்லக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு குரு லாபத்தில் உள்ளதால் பணமழை கொட்டும் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த ராசிக்காரர்களுக்கு பதினொன்னாம் இடத்தில் குரு பகவானின் அமைப்பு மிகவும் உன்னதமான செயலாகும் இந்த வெருச்சி ராசிக்கு ரெண்டுக்கும் ஐந்துக்கும் உடையவர் இந்த ராசிக்காரர்கள் பதினொன்னில் குரு இருப்பது குருட்ட அதிர்ஷ்டம் உள்ளவர் என்று சொல்லலாம் இந்த ராசிக்காரர்களுக்கு விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் கேட்டை ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களை கொண்டது இந்த ராசிக்காரர்களுக்கு மூணாம் இடத்தை குரு பார்ப்பதால் எல்லாவற்றிலும் வெற்றியும் நல்ல காரியத்தில் முன்னேற்பாடும் காரியத்தில் எந்த வேலை எடுத்தாலும் அதில் தைரியமும் நல்ல மன நிம்மதி ஏற்பட வாய்ப்புள்ளது அதே போல் இந்த ராசிக்காரருக்கு ஐந்தாம் இடத்தை குருபவான் பார்ப்பது மிகவும் மிகவும் உயர்ந்ததாகும் ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவானை குருவாலே பார்க்கப்படுகிறது இது உயர்வான இடமாகும் இதனால் எந்த காரியத்திலும் வெற்றியும் நல்ல புத்தி கூர்மையும் புத்திர சந்தானமும் கல்யாண வாய்ப்பில் வெற்றியும் விவாகத்தில் நல்லவித முன்னேற்றமும் குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் ஏற்பட வாய்ப்பும் உள்ளது அதே போல் ஏழாம் இடத்தை குருபோவான் ஒன்பதாம் பார்வையாக பார்க்கப்படுவதால் விவாகம் ஆகாத விவாக பிராப்தியும் களத்தளத்தில் நல்ல பூர்ண சுகமும் பெண்ணுக்கும் ஆணுக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லக்கூடிய நூன்யமும் ஏற்பட பூர்ண வாய்ப்பு உள்ளது மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு இதுவரை கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட இருந்த பலவித இடைஞ்சைகள் நீங்கி ஒற்றுமையாக இருப்பதற்கும் உள்ள வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன இந்த ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் ஆதிபத்தியமாக இருப்பதால் இந்த ராசிக்காரர்கள் மிகவும் சிறப்பான அந்தஸ்தையுடையவராக இருக்கின்றார்கள் ஆனால் இந்த ராசிக்காரர்களுக்கு ராசியில் கிரகம் என்ற ஒரு உபத்திர கிரகம் உள்ளது அந்த கிரகத்திற்கு பூரண வழிபாடும் அந்த கிரகத்திற்கு உள்ள கெடுதலை தவிப்பதற்கு ஆஞ்சநேய உபாசனையும் செய்ய வேண்டிய அவசியம் மிகவும் சிறப்பாக உள்ளது அதிர்ஷ்ட நிறம் என்று சொல்லக்கூடியது என்னவென்றால் வெளி சிவப்பு மஞ்சள் வள்ளை ஆகியவையாகும் அதிர்ஷ்ட எண்கள் ரெண்டு மூணு ரெண்டு என்று சொல்லலாம் அதிர்ஷ்ட திசைகள் என்று சொன்னால் வடக்கு வடமேற்கு வடகிழக்கு அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகம் பவளம் முத்து இந்த ராசிக்காரர்கள் கீழ்கண்ட பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது ஆஞ்சநேயரை வழிபட வேண்டும் சனி கிரக உபாசனை செய்தல் மிகவும் முக்கியமானதாகும் காவி வஸ்திரம் தானம் செய்தல் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது அம்மன் சன்னதியில் சிவப்பு மலைகளால் அம்பாளுக்கு உபாசனை செய்து வேண்டும் அர்ச்சனை செய்ய வேண்டும் சனி கிரகத்திற்கும் கேது கிரகத்திற்கும் கிட்டத்தட்ட பத்தொம்போதாயிரம் தடவை சனி கிரக காயத்ரியும் ஏழாயிரம் தடவை கேது கிரகத்திற்கும் இவர்கள் பாராயணம் செய்தல் மிக மிக முக்கியமானதாகும் அதை தவிர இந்த கேது கிரகத்திற்கு உபத்திரத்தை நிவர்த்தி செய்வதற்கு விநாயகரை பூர்ணமாக வழிபட வேண்டும் குரு கிரகம் எல்லோருக்கும் நல்லதே செய்யும் என்று ஒரு வாக்கு சொல்லப்படுகின்றது அப்படி கிடையாது நன்மை செய்யும் கிரகம் நல்ல இடத்திலிருந்தால் நல்லதே செய்யும் கட்டதை செய்யக்கூடிய கிரகம் கட்ட இடத்திலிருந்தால் நன்மை செய்யும் குரு பயிற்சி என்று சொல்லுகின்றோம் குரு பயிற்சி என்றால் ஒவ்வொரு ஆண்டும் இந்த குரு கிரகமானது ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு தாண்டி செல்கின்றது இந்த தாண்டி செல்லும் பொழுது அந்த கிரகமானது அந்த ஒவ்வொருக்கும் அந்த கிரகத்தின் அமைப்பின்படி அந்த கிரகத்தில் உள்ள குருவால் பார்க்கப்படும் இடமெல்லாம் அவளுக்கு பலவித நன்மைகளை அடைய வாய்ப்பு உள்ளது அதே இந்த ஆண்டு ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்து பதினாறு காலை எட்டரை மணிக்கு இந்த குரு பகவான் உத்தர நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் கன்னியாராசியில் பிரவேசிக்கின்றார் அப்பொழுது இந்த கன்னியாராசியில் இருந்து கொண்டு அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடத்தை பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு ராசிக்கும் குரு பார்வையினால் பலவித நன்மைகளை பூர்ணமாக அடைவதற்கும் அதனை சுகமாக அனுபவிப்பதற்கும் கடவுள் தட்சிணாமூர்த்தி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் நமக்கு பலவித நன்மைகளை செய்கின்றார்